ஏ வினோத், இந்த பிஸ்னஸ் ஓனர் லைஃபே ரொம்ப கொடுமைப்பா. என் ஸ்டாஃப் நேற்று வந்து ஜிஎஸ்டி கட்ட மறந்துட்டாங்க, அதுக்கு நான் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் ஸ்டாஃப் ஒரு அஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறான், ஒரு செவத்தில் போய் இடிச்சிட்டான், அந்த செவரையும் சேர்த்து கட்டி கொடுக்க வேண்டியதாக போச்சு, வண்டிக்கு செலவு அது தனி. ஸோ இப்படி புலம்பிகிட்டு இருக்கவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. நம்மளுடைய லைஃப், பிஸ்னஸ் ஓனரோட லைஃபும் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கக்கூடிய கோல் கீப்பரோட லைஃபும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு கோல் கீப்பருக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் ஒரு டீமை யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் இவர் தான் அந்த பெனால்டி கிக்கை இவர் சேவ் பண்ணணும். ஒரு பெனால்டி கிக்குன்றது வந்து ஒரு 11 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஆப்போனன்ட் அடிப்பார், அவருக்கு ரியாக்ஷன் டைம் 0.1 செகண்ட் தான் இருக்குமா. ஸோ அதுக்குள்ளே அவர் வந்து அந்த பால் எங்கே வருதுன்னு கணித்து அவர் குதித்து காப்பாற்றணும். என்ன ஒரு விஷயம்னா, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு டீம் வந்து 287 கேக்கு இது வரைக்கும் நடந்த பெனால்டி கிக்கில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 97% ஆஃப் சக்ஸஸ் ரேஷியோ அவர் அங்கே நின்றுருந்தாலே அவர் அதை வந்து அந்த பாலை தடுத்துருக்கலான்னு வருது. அப்படி இருந்தும் ஏன் வந்து லெஃப்ட் ரைட்டில் ஒரு பெனால்டி கிக்குக்கு அந்த கோல் கீப்பர் தாவறாருன்னு ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்ததில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சுற்றி இருக்கிற பியர் ப்ரெஷர்ஸ் தான். இவன் ஒன்றுமே ட்ரை பண்ணலையே அப்படின்னு மக்கள் வந்து சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ட்ரை பண்ணுறாங்களா அவங்க மைண்ட் செட்டில். இப்படி தான் நாமளும் நம்ம பிஸ்னஸில் மாட்டிக்கிட்டு நம்ம சொந்தக்காரர் என்ன நினைப்பாங்களோ, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ்ன்னு தெரிஞ்சோ நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா லாஸ் நமக்கு தான். ஸோ கையில் எவ்வளோ நேரம் நீங்கள் நெருப்பு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்கள் கை தான் சுட்டுடும். ஸோ முடிஞ்சால் ஒரு லாஸ் மேக்கிங் பிஸ்னஸாக விட்டுருங்க. We will try some other thing. So, அதுதான் நான் உங்களுக்கு